Dear gardeners, this is the Garden Guide Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சம்மர் ஸ்னோ ரோஸ் வந்து சம்மரில் பூக்குமா, அது ப்ளூம் பண்ணுமா, சம்மரில் வெதர் இட் ப்ளூம்ஸ் இன் சம்மர் அப்படின்னா இட் இஸ் வெரி டார்மெண்ட் இன் சம்மர் அப்படின்றது தான் ரியாலிட்டி. இங்கே பாருங்கள், சம்மர் தொடங்கும் போது இது எப்படி டேமேஜ் ஆகுது பாருங்கள் பிளான்ட்டு. ஆனால் நிறையா அரும்பு இருக்குது. ஆக்சுவலி இதை நான் எடுத்தது வந்து மார்ச் பிகினிங்கில் வந்து பூத்ததோடு சரிங்க. அதுக்கப்புறம் வந்து மார்ச் எண்டுலேயே கொஞ்சம் பூவெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல்லையும் பூ கிடையாது, மேவ்லேயும் பூ கிடையாது. இப்போ மே எண்டில் ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து சம்மர் ஸ்னோ அப்படின்றதால இது சம்மரில் வந்து நல்லா பூக்கக்கூடிய ரோஸ், நல்லா ப்ளூம் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் சம்மர் ஸ்னோ வந்து இட் இஸ் நாட் ப்ளூமிங் இன் சம்மர், அதுதான் ஆக்சுவல் ட்ரூத்து. தட் டூ இன் தமிழ்நாடு ஹாட் கிளைமேட், ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் கிளைமேட், இட் இஸ் நாட் ப்ளூமிங், இட் இஸ் வெரி டார்மெண்ட் இன் சம்மர். சம்மரில் வந்து இது ரொம்ப டார்மெண்ட்டாக தூக்க நிலைக்கு சென்ற ஒரு செடி மாதிரி ஸ்லீப்பிங்கில் தான் இருக்கும். செடியே ரொம்ப டேமேஜ் ஆகிடும், குச்சு குச்சாக ஆகிடும். 40 degrees சீலெல்லாம் வந்து இது ரொம்ப மோசமான நிலையில் தான். அதை பாருங்கள், இது ஆக்சுவலி இது வந்து மார்ச் எண்டுலேயே இந்த பிளான்ட் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன தான் பூச்சி மருந்து அடித்தாலுமே, என்ன தான் உரம் போட்டாலுமே, இது வந்து இப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி பரிதாப நிலைக்கு போயிடும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேரை பார்த்துட்டு சம்மர் ஸ்னோ அப்படின்னா சம்மரில் நல்லா ப்ளூம் பண்ணும் அப்படின்னு வந்து மிஸ்டேக்கன் திங்கிங்கில் போயிடுறாங்க. ஆனால் வந்து இது வந்து இட் வில் நாட் ப்ளூம் இன் சம்மர், இட் வில் சைலண்ட்லி வெயிட் ஃபார் ஏ குட் சீசன். இந்த சம்மர் ஸ்னோ பற்றி நான் இன்னொரு அனதர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, இட் இஸ் ஈக்குவல் டு தேசி ரோஸ், இட்ஸ் சிமிலர் டு தேசி ரோஸ்ன்னு சொல்லலாம். தேசி ரோஸ் அளவுக்கு நல்ல ஹார்டியான ரோஸ் தான், நல்ல ஹெவி ப்ளூமர். அது வந்து கார்டனுக்கு வந்து பியூட்டி கண்டிப்பாக ஆட் பண்ணும். ஏன்னா பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அதனால் வந்து ரோசாரியன்ஸ் வந்து மஸ்ட் கீப் அப்படின்ற மாதிரி இந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது அகல்யா வந்து பிங்க்காக பூக்கிறதுக்கு பதில் இது வந்து பிங்க் சம்மர்ஸ்னோ வந்து ஒயிட்டாக பூக்குது. ஸோ அந்தளவுக்கு பேடான ஒரு கிளைமேட்டு டெம்பரேச்சர். பிங்க் சம்மர்ஸ்னோலாம் எங்கள் ஊரில் பிங்க்காகவே பூக்காது, ஒயிட்டாக தான் பூக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல், கொஞ்சம் லைட் பிங்க் வந்து அந்த பிப்ரவரி மார்ச்சில் தான் லைட் பிங்கே வந்து இருந்தது. ஸோ இந்த பிளான்ட் வந்து வி கேன் ஹாவ் இன் அவர் கலெக்ஷன், நம்ம கலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ஹாட்டர் ரீஜன்ஸில் கலெக்ஷன்ஸில் வச்சுக்கலாம். பட் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே அதில் வந்து இது இட் ஓன்ட் பெர்ஃபார்ம், இது பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் வந்து பேர் சம்மர் ஸ்னோ, ஏன் இது சம்மர் ஸ்னோனால் அது இட்ஸ் ஃபாரின் சம்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு சம்மர் தான். ஸோ மேபி ஃபாரினில் வந்து இது பூக்கலாம், அதனால் சம்மர் ஸ்னோன்னு அவங்க நேம் வச்சுருக்கலாம். பட் இந்தியன் சம்மர் இஸ் வெரி ஹாட்டஸ்ட், ஸோ அது வந்து பூக்காது. இன்னொன்று வந்து இது ஹெவி ப்ளூமர் தான், தேசி ரோஸ் அளவுக்கு ரொம்ப நல்லா பூக்கும். ஒரு 2 செடி 3 செடி வாங்கி மாடியில் போட்டோம்னா ரொம்ப அழகாக பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். நல்லா ஹார்டியான ரோஸு, நல்லா வந்து இதுக்கு கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கவு மேன்யூரு இதெல்லாம் கொடுக்கலாம், சாண்டு சாயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரோஸ் மிக்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச பிளான்ட்டு. சைனா ரோஸை விட சைனா ரோஸும் இதுவும் அடிக்கடி சொல்லுவாங்க, வச்சுக்கோங்க இந்த ரோஸ்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது சைனா ரோஸ் சம்மர் ஸ்னோ அப்படின்வாங்க. ஆனால் சம்மர் ஸ்னோ இஸ் ஃபார் மோர் பெட்டர் தேன் சைனா ரோஸ். சைனா ரோஸ் வந்து நம்ம ஊரில் வந்து கிளைமேட் சரியாக வராது, பட் இது ரொம்ப நல்லா வருங்க. பை பாய்.